கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிகபாகனமோதகஹஸ்தஶ்யாமலகர்ண விளம்பிரசூத்ரவாமனரூபமஹேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாஸ்து தீபம் நான் சொல்லி இந்த வெத்தலை மேலே வச்சுருக்கக்கூடிய வாஸ்து தீபம் நிறைய பேர் அற்புதமான அதை வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேல். அதே மாதிரி மந்திரங்கள் சார், நீங்கள் சொன்ன அந்த மந்திரம் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமயமாக்கிறது சார், உண்மையாகவே பெரிய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ பெங்களூருக்கு நான் போயிருந்தேன், பெங்களூரில் பார்த்துட்டிங்கன்னா ஏராளமான பேர் இந்த வாஸ்து தீபம் வீட்டில் ஏற்றி, சார் நாங்கள் ஏதோ வீடை மாற்றணும்னு நினச்சோம், வீடை இடிக்கணும்னு நினச்சோம், இவ்வளோ செலவு பண்ணணுமா நினச்சா ஒன்றுமே இல்லாமல் சின்னதாக சொல்லி நீங்கள் வந்து அழகாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம். நிறைய பேருக்கு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருமண பொருத்தம், பிரத்யேகமாக திருமண பொருத்தத்துக்காகவும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஜாதகம் பலன்களும் பிரசன்னம், பிரசன்னம் வந்து கேரளா முறையில் இருக்கக்கூடிய பிரசன்னம், இதுவும் ஆன்லைன்லேயும் நிறைய அழகாக வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டிங்கன்னா புக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய டீம், அதாவது வேத விற்பன்னர்கள், எந்த இடத்துலலாம் கோயில் அர்ச்சகர் தேவையோ கோயில் அர்ச்சகருக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வீடுகளில் பண்ணக்கூடிய ஹோம முறைகள், அந்த ஹோம முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தந்த ஹோம முறைகள் நிறையா பேர் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இடையில லலிதா சகஸ்ரநாமம், அதே மாதிரி சமாராதனை ஒருத்தங்க வீட்டில் ரொம்ப அழகாக பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் கிரகப்பிரவேசத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நவராத்திரிக்கு 9 நாள் ஜபத்துக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கொழுவுக்கு முன்னாடி டெய்லி ஒவ்வொரு அம்பாளுடைய ஜபங்கள் அஷ்டோத்திரம் பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கும் நம்ம வந்து வேத விற்பனரை வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மிகப்பெரிய அந்த பழங்கால முறைகளை திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ். என்றைக்குமே ஆன்மீக டிப்ஸில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கார்த்தால் வெளியில் கிளம்பும்போதும் சுவாமி ரூமில் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புறது, அதே மாதிரி திருப்பி வந்ததுக்கப்புறமும் கை கால் முகங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பணமோ காசோ, நம்ம சம்பாதிச்சுட்டு வந்த காசோ சுவாமிகிட்ட வைக்கிறது, இல்லைனா ஏதோ செக்கு முக்கியமான விஷயங்கள் இருந்தால் சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் வாங்குறது, பெரியவங்ககிட்ட கொடுத்து கையில் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய வளர்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவனுடைய ஆற்றல்கள் அந்த இடத்துல நீங்கள் பூத்துறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். ஆக இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் இதை நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் பண்ணல அப்படின்னு சொன்னால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம், இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/9/2021 ஸ்ரீபுரவருஷம் புரட்டாசி மாதம் 8ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, காலை 10:02 வரை பின்பு பரணி, இன்றைய திதி திருத்தியை, காலை 8:52 வரை பின்பு சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் கன்னிராசி நல்ல நேரம், காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம், காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம், மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் திருதியை முடிஞ்ச சதுர்த்தி வருது. இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது சங்கடஹார சதுர்த்திங்க. இந்த சங்கடஹார சதுர்த்தி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமாக பிள்ளையாருக்கு ரொம்ப வந்தது. அது மட்டும் இல்லாத இப்போ மகாலய பட்சத்தில் வந்து சதுர்த்தி திதியில் யாராவது உங்களுடைய பெரியவர்கள் அதே மாதிரி மூதாதையர்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி ஸ்ராத்தம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமானதுன்னு இருக்கும். பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கடன் அதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவர்கள் கடனை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக இந்த சதுர்த்தியில் யாரெல்லாம் அந்த ஸ்ராத்த காரியங்கள் பண்ணணுமோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சங்கடாச சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கொண்டு பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றிய
ஒரு ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். மகாபரணி இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான பரணி. நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம். பரணி முடிஞ்ச கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை பண்ணுறது, முருகப்பெருமானுக்கு வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முருகனே செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் திருமனை உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் அவரை வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இன்றைய தேனைக்கு உண்டான விசேஷ பலன்களை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தால் அதே சமயத்தில் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நன்மை உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்கள் சில நேரங்களில் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவே, இது நடத்தலாமா வேண்டாமா, நடத்தலாமா வேண்டாமான்னு பல்வாயிரம் விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை வாங்கி இந்த பொருளை ஐயோ அனாவசியமாக காசு கொடுத்து வாங்கிட்டோமே, திருப்பி இதை கொடுத்துடலாம், இல்லை இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. திருமணத்தை பற்றி யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் தடைபெற்ற நல்ல காரியத்தை பற்றி, நல்ல விசேஷங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் மருத்துவராக இருந்துருக்குறா, கிளினிக் வச்சுருக்கிறா, மருத்துவமனை ஓப்பன் பண்ணுறதுக்குண்டானதும் மேலும் அதை மேன்மேலும் பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்கள் யதார்த்தமான பயம், ஒரு சில காரியங்களில் ஜெயித்து வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இது செய்யலாமா அது செய்யலாமா, இனிமேல் ஒரு பழக்கங்கள் வச்சுருந்த அந்த கெட்ட பழக்கத்தை இனிமேல் விட்டுணும், இனிமேல் அது தொடரப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. ஏதாவது வேண்டுதல்கள் இருந்ததுன்னா அதை நிறைவேற்றுவில். அதே மாதிரி குழந்தைக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்கள், அதாவது காது குத்துறது, பெயர் வைக்கிறது, இது போன்ற விசேஷங்களை பற்றியெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பேசுவீங்க. நல்ல நாள் குறிக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன வயசில் பேசுனது, விளையாடினது, அதே சமயத்தில் படித்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் நண்பர்கள்ட்ட பருந்துப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானதே பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்கள் யதார்த்தமான ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தோணக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது அவசியம்னா போகலாம், இல்லை அனாவசியம்னா வேண்டாம். யாராவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நீ இப்படி பண்ணல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறை இது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையாக இருந்தால் கேளுங்கோ, இல்லை அப்படின்னு சொன்னால் சரி அவளுடைய பெர்செப்ஷனில் அப்படி இருக்குது, நம்ம சரியாக போயின்னு இருக்கோன்ற எண்ணங்களை மனசில் வச்சுக்கோங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட்ஃபண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். யாருக்குமே பணம் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவைவா, கொடுத்துருவா, இதை வச்சு நம்ம வேறு கமிட்மெண்ட் பண்ணலாங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கடகராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். பிஸ்னஸ் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு முதலீடு தேவை, இந்த பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணணும்னு நினச்சின்ற விஷயங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் தடைபெற்ற காரியங்கள் நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வத்தன்மைகளும் தெய்வ காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதேமாதிரி பெரியவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து அழகாக நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் ஆழ்ந்து தோணின்னு இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்துட்டு இருக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல முயற்சிகள் பெரும் பலனை கொடுக்கும். அப்பப்போ 4-5 நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு கவலைகள்லாம் விட்டுது, எதுவுமே தைரியமாக நம்ம எடுத்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸுக்கு இவர் பேரில் பண்ணலாம், குடும்பத்தில் இவா பேரில் பண்ணலான்னு ஜாதகத்தை பார்த்துப்பீங்க. நேரம் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துப்பீங்க. வழக்குகள், பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடு, சுலபமாக இருந்துட்டுருப்பீங்க. தைரியத்தை மனதில் வளர வச்சுப்பீங்க. அதுமாதிரி வியாபாரம், ஒரு கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்டை இது நடந்ததுன்னா எனக்கு இது சரியாகும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னான சூழ்நிலைகள் இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் பெரிய 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 பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். ரொம்ப நாளாக பண சம்பந்தமான விஷயங்களில் மனக்கவலைப்பட்டு இருந்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவு வரும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். வரவுகளும் செலவுகளும் சேர்ந்தாப்பில் இன்றைய தினத்தில் இருந்துருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணிக்கணும். உத்தரம் சித்திர நட்சத்திரத்திற்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மன உளைச்சல்கள் இருந்தால் அது மாற்றிக்கணும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் மாறும். தெய்வத்தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில்
இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடியதாக மற்றவங்க இதாக பேசுகிறா அதை பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறத கேட்டு மற்றவாட்ட நீங்கள் கேள்விகள் கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய கோபம் வர வைக்கிறதுக்காகவாது இப்படி அவள் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதார். குடும்ப பிரச்சனை, குடும்ப சண்டையெல்லாம் வெளியில் சொல்லிக்க வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரொம்ப வேண்டியவா என்னோடய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரர் இந்த மாதிரி இருந்தால் பகிர்ந்துக்கலாம். மற்ற வாழ்கிட்ட நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கும் பொழுது நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு மைனஸாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசு தைரியமாக எல்லா காரியங்களும் வரவழைச்சுப்பேல். அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா பேர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்வேல். அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். பாட்டு, பேச்சு, அதே சமயத்தில் டான்ஸ், இது போன்ற பயிற்சிகள் நம்ம ஈடுபடணும். எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்குறவா, அதே மாதிரி ஒரு அறக்கட்டளை வச்சு அதன் மூலமாக திருப்பணிகளை எடுத்து பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசினியர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. எல்லா விஷயங்களும் ரொம்ப பார்த்த உடனே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தத்தில் இருக்கிறவோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவா, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுரும். சில நேரம் நம்ம எடுத்த முடிவுகள் தப்போ அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் இறைவன் கொடுத்தது, நீங்கள் என்ன எடுக்கிறது. ஆக எல்லா விஷயங்களும் கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணி வரக்கூடியதாக. இயற்கையான இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காருவே, உங்களுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே சமயத்தில் பலவிதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக. குழப்பமாக இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய. தனுராசி என்பர்களே, ரொம்ப தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட்வகேட் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக, டாக்டரிங் சம்மந்தமாக நீங்கள் பரீட்சை எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுலபமாக இருந்துருக்கும். தனுராசி நேயர்களுக்கு அப்போ பரவாயில்ல, இன்னி கொஞ்சம் காலகட்டத்தில் நல்ல டைம் பிறக்கும். நிச்சயம் நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே மனசில் இருக்கும். அது உண்மைதான். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். யாராவது ஒன்று சின்ன பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிடுவா, அதெல்லாம் பெருசாக வெடிக்கிறதா இருந்துருக்கும். ஒன்றுமே இருக்காது, கவலையப்படாதீங்க. பகவான் இருக்கார், நல்லது இருக்கும். நல்லதை நோக்கி உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்கள் எல்லாத்தையும் வைங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிங்க. இது வேண்டாம், இது சிந்தனைகளில் நமக்கு போட்டு தொல்லப்படுத்துறதுன்னா அதை மறந்துட்டு வேறு வேலையை பாருங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, மனதில் தைரியமும் உறுதியும் எடுத்துட்டா இந்த கொள்கையை மாற்றவே படாது, பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்குறோம், டேரக்டராக இருந்துருவோம், ப்ரொடியூசராக இருந்துருக்குறோம், மியூசிஷியனாக இருந்துருக்குறோம், கொரியோகிராஃபராக இருந்துருக்குறோம், ஃபைட் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, ஆட் ஷூட்டில் நடிச்சுட்டு இருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படித்தவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில வேலைகள் கால வேலைகளில் மன சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சொத்து சம்மந்தமான அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். யார் எப்படி என்ன குணாதிசயங்களும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அவங்களுக்குன்னு வரும்போது அது முக்கியத்துவம், நமக்குன்னு வரும்போது பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்கள் செயல் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரும் முயற்சி உங்களுக்கு பெரிய பலன்களை, ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி தாண்டி வரதுக்கு இறைவன் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு போய் தைரியம் ஒன்று தான் நம்மளுக்கு பெரிய பலம். பணம் காசெல்லாம் ரெண்டாவது தான். அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். சில பேர் பிரச்சனை நினச்சிப்பா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க எது ரைட்டு, யாரு கூட சேர்ந்து நம்ம பிரயாணம் பண்ணோங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வச்சுப்பீங்க. நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருங்க. அரிசி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மன உளைச்சல்கள்லாம் தீரும், மனதில் தைரியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம எடுத்து வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது புரியறது புரியலை, ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு நமக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக, குடும்பத்தில் இருக்க ரொம்ப நாள் இருந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும், மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் கூடி வரக்கூடியதாக. அரசாங்க விஷயத்தில் நீங்கள் எதிர் வச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக, பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வாங்க மன நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக மனசில் போட்டு ஒழிக்க வேண்டாம், தானாகவே சால்வ் ஆகும். இறைவன் இருக்கார், எல்லா விஷயத்தையும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியை மட்டும் பண்ணுங்கள், நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய நல்ல காரியங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், அப்படி காரியங்கள் பண்ணாலும் அந்த சத்காரியங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போன்று பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், நம்ம தொழிலில் வெற்றி அடைய, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய, எப்போவுமே நம்மளுக்கு இடர்பாடுகள் அதாவது தடங்கல்கள் விக்னங்கள்லாம் வரும், அந்த விக்னத்தை போகக்கூடியவர் யாருன்னா விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை வேண்டிட்டாலே எல்லா காரியங்களும் வெற்றி ஆகுங்கிறதா உண்மை. சர்வ விக்ன ஹரம் தேவம், சர்வ விக்ன விவர்ஜிதம், சர்வசித்தி பிரதாதாரம், வந்தேகம் கருணாயகம்னு சொல்லுவாள். பிள்ளையாரை வேண்டிக்கிறது மீறி வேறு எதுவுமே கிடையாதான். பிள்ளையாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பண்ணலாம், இல்லை வீட்டில் பண்ணலாம். ஒரு தேங்காவை உடச்சிக்கோங்க, அந்த தேங்காய் ஃபுல்லாக நெய் நிறச்சிக்கோங்க. எப்படி ஐயப்ப சுவாமிக்கு சபரிமலைக்கு மாலை போடும்போது பண்ணுவா நீங்கள் பார்த்துருப்பேன், அதில் திரி அழகாக போட்டு அந்த திரியை ஏற்றி வச்சு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. அந்த தேங்காய்க்கு மேலே அழகாக சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க, பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டு உன்னையவே எப்போவுமே சதா காலம் வேண்டின்னு இருக்கு, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டி இருக்களம் புஷ்பம் இருந்தால் மஞ்சள் நூலில் எழுக்களம் புஷ்பத்தை அழகாக கட்டுங்க, இந்த எருக்களம் புஷ்பத்தை கோர்த்து சுவாமிக்கு மாலையாக மாட்டுங்க. எவரொருவர் பிள்ளையார் பெருமானுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுறாங்க, காணாபத்தியம்னு சொல்லுவா, பிள்ளையாரை மனசார வேண்டி தோப்புக்கரணம்ண்டு. அதுக்கப்புறம் யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா, கன்னத்தில் அடிக்கும்போது தப்பு தப்புன்னு சவுண்டு வரும். ஆமாம், நம்ம பண்ணுற தப்புகள்லாம் போகும், அதனால தான் தப்பு தப்புன்னு நம்ம கன்னத்தில் போட்டுப்போம். அப்படி பிள்ளையாரை வேண்டி கன்னத்தில் போட்டு நம்ம தோப்புக்கரணம் விட்டு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாபங்கள் போகும், பிள்ளையாரை சுற்றி வரும்போது நம்மளுடைய வினைகள் தீரும்னு சொல்லுவேன். யானை காணிச்ச பாபானி ஜென்மாந்திர, நம்ம ஜென்மத்தில் பண்ண எல்லா கிருதங்களும் போகும், எல்லா பாபங்களும் போகும்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாட்டில் பிள்ளையார் இருக்கார். அதே மாதிரி வீட்டில் ரொம்ப நாள் தடசங்கள் இருந்தவா கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க, அதுவும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது பிள்ளையாருடைய பாதத்தில் அப்படி தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள், எல்லா காரியங்களும் உங்கள் அமோகமான வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லலாம். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால தான் வெள்ளருக்கிளம் பிள்ளையார் நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் புக் பண்ணியிருந்தா. வெள்ளருக்கிளம் பிள்ளையார் நம்ம மரத்தில் அழகாக எடுத்து அதை செய்து கொடுக்கக்கூடிய, அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலேருந்து வருது, அதனால தான் பிள்ளையாரை புக் பண்ணவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறுத்தி நிறுத்தி அழகாக செய்து செய்து அனுப்புகிறோம், அது அற்புதமான பலன்கள் ஒவ்வொருத்தர் வீட்லையும் வைக்கும்போது வெள்ளருக்கிளம் பிள்ளையாருக்கு அவ்வளோ மகிமையும் அவ்வளோ சக்தியும் உண்டும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் இதை பிள்ளையாரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு குடிப்பினா, கேட்குறதுக்கு ஒரு குடிப்பினேன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் பிள்ளையாராக இருப்பார் உண்மை. உம்பர்த்தரு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனுமுத துணர்வோரி இன்பரச தேன்பருகி பலகாலம் எந்த உயிர் காதரவர் தருள்வா. இதுக்கு மேலே என்ன வேணும், என்னோடய உயிருக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வமாக பிள்ளையார் பெருமான் இருக்காருங்கிறதுல மனதார வேண்டிக் கொண்டு நம்ம சிவவரும் கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமாக போயின்ட்டுருக்கு. எதிர்வரும் கிளாஸுக்கெல்லாம் புக் பண்ணிக்கிறவா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, காசி யாத்திரைக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, அதுவும் சீக்கிரமாக அந்த காசி யாத்திரையோடைய புக்கிங்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டுருக்கோம். அதே மாதிரி திருச்செந்தூர் பிரயாணம், நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸு எல்லாம் சேர்ந்து திருச்செந்தூர் பிரயாணம் 27-28 இந்த தேதிகளில் விசேஷகரமாக தரிசனம், சுவாமி தரிசனம் நம்ம வந்து பண்ணுறோம். ஆக அந்த தேதிகள்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரக ரோகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.